الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் துவங்கி இருக்கிறது. எனவே நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி, வரலாற்றை பற்றி கடந்த வருடங்களிலும் நாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் அடிக்கடி நினைவூட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிற காரணத்தினாலே சொன்ன குறைக்கலாம். கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அடிக்கடி நினைவூட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிற காரணத்தினாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையின் சில முக்கியமான விஷயங்களை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒவ்வொரு முஸ்லீமும் அறிந்திருக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அவர்களது வாழ்க்கையை முழுமையாக அறிய வேண்டும். அவர்கள் கற்றுத்தந்த மார்க்கத்தை அறிய வேண்டும். அவர்கள் எதையெல்லாம் பின்பற்றும்படி சொன்னார்களோ அந்த வழிமுறைகளை தெரிந்திருக்க வேண்டும். இதுவெல்லாம் நம்முடைய கட்டாய கடமைகளில் ஒன்று. இந்த உலகத்திலே நாம் எதை குறித்து தெரியாமல் போனாலும் நஷ்டமில்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நாம் தெரியாமல் போனால் அது பெரிய இழப்பு. அது நாளை கபரிலே நாம் வைக்கப்பட்ட பிறகு நம்மிடத்திலே கேட்கப்படுகிற கேள்விகளிலே ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உருவம் நமக்கு காண்பிக்கப்படும். அங்கே நமக்கு கேள்வி வைக்கப்படும், இந்த மனிதர் குறித்து உங்களுடைய நம்பிக்கை என்ன, இவர்களை பற்றி நீங்கள் என்ன எண்ணிக்கொண்டிருந்தீர்கள், உங்களுடைய கொள்கை என்ன என்று கேட்கப்படும். யார் உலகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையை அறிந்து அவர்களது வழிமுறைகளை, சுன்னத்துகளை கடைபிடித்தார்களோ அவர்கள் சொல்வார்கள், இவர்கள் எங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர், இறுதியாக அனுப்பப்பட்ட தூதர். அவர்கள் ரசூல் என்பதை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டிருந்தோம். அவர்கள் கொண்டு வந்த எல்லா வழிமுறைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தோம். அவர்களது வழிமுறையை நாங்கள் பின்பற்றினோம் என்று சொல்வார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. யாருக்கு பெருமானாரை பற்றி ஒன்றும் தெரியவில்லையோ, அவர்களை பற்றி அறியவில்லை, அவர்களது வழிமுறைகளை பின்பற்றவில்லை, அத்தகையவர்கள் சொல்வார்கள், ஐயோ கைசேதமே, எங்களுக்கு தெரியவில்லை, ஏதோ எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நாங்களும் சொல்லிக் கொண்டிருந்தோம், இவர்களை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது என்று அவர்கள் சொல்வார்கள். அவர்கள் கைசேதத்திற்குரிய நரகவாதிகள். ஆக இந்த உலகத்திலே நாம் எதை பற்றி தெரியாமல் போனாலும் கூட இழப்பு எதுவும் இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் தெரியாமல் இருப்பது என்பது பெரிய இழப்பு என்பதை நாம் கருத வேண்டும். இக்காலகட்டத்திலே நாம் ஒவ்வொருவரும் பெருமானாருடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும். இன்றைக்கு தமிழிலே கூட பெருமானாருடைய ஹதீஸுகள் மொழிபெயர்க்கப்பட்டு எத்தனையோ நூல்கள் வந்திருக்கிறது. மாற்று மத அன்பர்கள் இஸ்லாத்தையும் பெருமானாரையும் பற்றி படிக்கிற அளவுக்கு நம்மவர்கள் படிப்பது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் தெரியாத பல தகவல்களை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் உலக அளவிலே பார்த்தோமேயானால் பெருமானாரை பற்றி எழுதப்பட்ட நூல்கள்
பல்லாயிரக்கணக்கான நூல்கள் உண்டு. அதிலே ஆச்சரியமான ஒரு விஷயம், அந்த நூல்களிலே பல நூல்கள் முஸ்லிம் அல்லாதவர்களால் எழுதப்பட்டது. முஸ்லிம் அல்லாத அன்பர்கள் பெருமானாருடைய சரித்திரத்தை படித்து, வாழ்க்கையை படித்து அவர்கள் நூலாக எழுதியிருக்கிறார்கள். இதுவெல்லாம் இந்த உலகத்தில் மற்றவர்கள் பெருமானாரை எவ்வளவு நேசிக்கிறார்கள், அவர்களை எந்த அளவுக்கு மதிக்கிறார்கள், அவர்களை உணர்ந்திருக்கிறார்கள், நாம் அவர்களை பற்றி அறிய வேண்டிய அளவுக்கு, தெரிய வேண்டிய அளவுக்கு தெரியவில்லை என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். நாம் பெருமானாருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்போதாவது அறிய முற்படுகிறோம். ஏதாவது ஸ்கூல்களில், பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளிடத்தில் ஏதாவது ஒரு பொதிர், ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்கன்னு சொன்னால் ஊரில் உள்ள ஹதரத்மார்கள்ட்ட எல்லாம் அந்த கேள்வியை பற்றி நாம் தெரிகிறதுக்காண்டி அனுப்பி வைக்கிறோம். அதுவும் பெரும்பாலும் பார்த்தோம்னு சொன்னால் ஆகாத போகாத கேள்வியாக தான் இருக்கும். ஒரு உருப்படியான ஒரு பயனுள்ள கேள்வியாக அதுவும் இருப்பது கிடையாது. எனவே அன்பிற்கினிய தாய்மார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை படியுங்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கும் பெருமானாருடைய சரித்திரத்தை, அவர்களது வாழ்க்கையை கற்றுக் கொடுங்கள். ஏனென்றால் நாம் அடிக்கடி கடந்த வாரங்களிலே சொல்லி வருவது போல நம்முடைய நாடு ஒரு புதிய இந்தியாவை சந்திக்கிறது. இதற்கு முன்னால் இருந்தது போன்றல்ல இப்போதைய நிலைமை. நம் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடங்களிலே நமக்கு எதிரான பாடங்கள் கற்பிக்கப்படுகிறது. பெருமானாரை பற்றியும் நம்முடைய மார்க்கத்தை பற்றியும் மோசமாக சித்தரிக்கப்படுகிறது. இத்தகைய ஒரு கல்வி சூழல் தான் இன்றைக்கு நாட்டிலே உருவாகி இருக்கிறது. எனவே இந்த சூழலிலே நாம் நம்முடைய மார்க்கத்தையும் நம்முடைய நபியையும் பற்றி சொல்லிக் கொடுக்காவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய எதிர்கால சந்ததிகள் நம்மை சபிப்பார்கள், திட்டுவார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த வகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சரித்திரத்தை படிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவது, அவர்களது வாழ்க்கையை அறிவது, அது ஒரு பெரிய ரஹமத்தாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பெரிய அருளாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய நேசர்களை பற்றி, நல்லடியார்களை பற்றி பேசுகிற இடங்களில் அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குகிறது என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய நேசர்களை பற்றி பேசுகிற இடத்தில் ரஹமத் இறங்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதகுல தலைவராக இருக்கிறார்கள், உலகத்திலே தோன்றிய எல்லா மக்களுக்குமான தலைவராக இருக்கிறார்கள், நபிமார்களுக்கெல்லாம் இமாமாக இருக்கிறார்கள். அவர்களை பற்றி பேசக்கூடிய இடத்தில் அல்லாஹ்வுடைய ரஹமத்து எவ்வளவு அதிகமாக இறங்கும் என்பதை நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் பேசுவது, அவர்களை நாம் நேசிப்பது ஒவ்வொன்றுமே நமக்கு பலன் தரக்கூடிய ஒன்று. நம்முடைய குழந்தைகளுக்கும் கூட பெருமானார் மீதான மஹப்பத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்னையும் என் குடும்பத்தாரையும் நேசியுங்கள், என்னையும் பிரியப்படுங்கள், என் குடும்பத்தாரையும் பிரியப்படுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்திற்கு சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இக்காலத்தில் உள்ள நம்முடைய குழந்தைகளுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியத்தையும் அன்பையும் நாம் சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதையும் இங்கே நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்கு எவ்வளவு பெரிய பரிசு என்பதை பற்றி ஒரு ஹதீஸிலே வருகிறது. ஒரு சஹாபி வருவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களோடு அமர்ந்திருக்கிற சபை, அங்கே அந்த சஹாபி வந்து கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், மறுமை எப்போது வரும், கியாமத் எப்போது வரும் என்று கேட்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை பார்த்து கேட்பார்கள், நீங்கள் மறுமை நாளுக்காக என்ன தயார் செய்திருக்கிறீர்? கியாமத் வருவது இருக்கட்டும், உங்களுடைய தயாரிப்பு என்ன, உங்களுடைய அமல்கள் என்ன என்று கேட்கும்போது அந்த சஹாபி சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், நான் மறுமை நாளுக்காக பெரிதாக எதையும் நான் தயார் செய்யவில்லை, பெரிதாக என்னிடத்தில் எந்த அமலும் இல்லை, ஆனால் நான் அல்லாஹுடைய பிரியத்தையும் பெருமானாருடைய பிரியத்தையும் வைத்திருக்கிறேன், நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறேன் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அப்படியானால் நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ நாளை மறுமையிலே அவர்களோடு எழுப்பப்படுவீர்கள், யாரை நீங்கள் விரும்புகிறீர்களோ மறுமையிலே அவர்களோடு எழுப்பப்படுவீர்கள். இதை கேட்டபோது சஹாபாக்களுக்கெல்லாம் ஆனந்தம், பெரிய மகிழ்ச்சி. ஏனென்றால் அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள், நாளை சொர்க்கத்திலே
நாம் பெருமானாரை பார்க்க முடியுமோ முடியாதோ என்று. நபிமார்களுடைய உயர்ந்த இடத்தை நாம் எப்படி அடைய முடியும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த ஹதீஸை கேட்டபோது சஹாபாக்களுக்கு ஆனந்தம். ஏனென்றால் இந்த உலகத்திலே அவர்களுக்கு பெருமானாரை விட பிரியமானவர்கள் யாரும் இல்லை. எனவே பெருமானாரை நாம் நேசித்தால் நாளை மறுமையிலே அவர்களோடு எழுப்பப்படுவோம் என்ற இந்த செய்தியை கேட்டபோது உத்தம சஹாபாக்கள் சந்தோஷப்பட்டார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்பதை நாம் சரித்திரத்தின் வழியாக தெரிந்து கொள்கிறோம். அந்த அடிப்படையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது அது மறுமையிலே நம்மை அவர்களோடு எழ காரணமாக ஆக்குகிறது என்று பார்க்கிறோம். இந்த இடத்திலே நாம் இன்னொன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு எழுப்பப்படுவீர்கள் என்பதிலே ஒரு வகையான எச்சரிக்கையும் இருக்கிறது. நம்மிலே கூட முஸ்லிம்களிலேயே கூட பலர் தங்களுடைய உடை அலங்காரம், தங்களுடைய பேச்சு வழக்கம், இதிலெல்லாம் சில நடிகர்களை பார்த்து, சில அரசியல் தலைவர்களை பார்த்து தங்களுடைய போங்கையும் அதுபோல அமைத்துக் கொள்வதை ஒரு பெருமையாக நினைப்பதை பார்க்கிறோம். ஆக அரசியல் தலைவர்களை நேசிப்பவர்கள் மறுமையிலே அவர்களோடு எழுப்பப்படுவார்கள். நாடகங்களில் வரக்கூடிய நடிகைகளை பார்த்து அதற்கேற்றாற்போல், குறிப்பாக பெண்கள் உடுத்தக்கூடிய ஆடைகள் எல்லாமே இந்த தொலைக்காட்சிகளில் வருகிற, சினிமாவில் தோன்றுகிற அந்த நடிகர் நடிகைகளுடைய பெயர்களிலே தான் வருகிறது. இதையெல்லாம் விரும்பி செய்தால் நீங்கள் மறுமையிலே அந்த காஃபிர்களோடு எழுப்பப்படுவீர்கள் என்கின்ற ஒரு மறைமுகமான எச்சரிக்கையையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸுகளிலே நமக்கு உணர்த்துவதையும் பார்க்கிறோம். எனவே நாம் நம்முடைய நபியான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம் உயிரினும் மேலாக நேசிக்க வேண்டும். ஒருமுறை ஹஜரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருடைய சபைக்கு வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன், உங்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன், ஆனால் அதே நேரத்தில் உங்களை விட என் உயிரை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பெருமானார் சொன்னார்கள், அப்படியானால் உமரே, உம்முடைய ஈமான் இன்னும் பரிபூரணம் அடையவில்லை, உங்களுடைய ஈமான் இன்னும் நிறைவடையவில்லை. சொல்லிவிட்டு நபி சொன்னார்கள், உங்களுடைய உயிரை விடவும் என்னை நேசித்தால்தான் உங்களுடைய ஈமான் பரிபூரணம் அடையும். அப்போதுதான் பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் பரிபூரண மூமின்களாக எதுவரை ஆக முடியாது என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய உயிரை விட, உங்களுடைய பெற்றோரை விட, உங்களது பிள்ளைகளை விட என்னை நேசிக்காத வரை நீங்கள் யாரும் உண்மை மூமின்கள் அல்ல. அப்படியானால் நம் உயிரை விட நமக்கு பிரியமானவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமருக்கு கட்டுத்தருகிறார்கள். உமர் ரழியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அப்படியானால் யா ரசூலல்லாஹ், இப்போது முதல் என் உயிரை விட நீங்கள் எனக்கு பிரியமானவர்கள் என்று சொன்னபோது நபி சொன்னார்கள், அல் ஆன் யா உமர், உமரே, இப்போதுதான் உம்முடைய ஈமான் பரிபூர்ணம் அடைந்திருக்கிறது என்று சொன்னார்கள். ஆக நாம் அல்லாஹுடைய தூதரை அதிகமாக நேசிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தவர்கள், பெருமானாருக்கு உதவியாக இருந்தவர்கள், அதிலே பலரும் காஃபிர்களும் இருந்திருக்கிறார்கள் பெருமானாருடைய காலத்திலே. அந்த காஃபிர்களுக்கும் கூட பெருமானாரை அவர்கள் நேசித்த காரணத்தினாலே, பெருமானாருக்கு உதவி செய்த காரணத்தினாலே அவர்களுக்கும் கூட அல்லாஹ் தண்டனையை குறைத்தான் என்று சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், அபூலஹப் பெருமானாருடைய பெரிய தந்தையரில் ஒருவன், அவன் நபியினுடைய பெரிய தந்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லாவுடைய சகோதரர் தான் அபூலஹப். ஆனால் அவன் இஸ்லாத்திற்கு பெரிய எதிரியாக இருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய தொல்லைகளை கொடுத்தவன் அபூலஹப். ஆனாலும் கூட இந்த அபூலஹபிற்கு கூட அல்லாஹத்தாலா வேதனையை குறைத்திருக்கிறான். ஒரு காரணத்திற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நேரத்தில் அவர்கள் பிறந்த செய்தியை அபூலஹபுக்கு அவனுடைய அடிமை சுவைபா என்கிற ஒரு பெண், அந்த பெண்ணு தான் அபூலஹபுக்கு இந்த செய்தியை வந்து சொல்கிறாள், உங்களுடைய சகோதரர் அப்துல்லாவுக்கு குழந்தை பிறந்து விட்டது. பெருமானாருடைய பிறப்பு செய்தியை அபூலஹபுடைய அடிமை பெண் வந்து அபூலஹபிடம் சொல்கிறார். இதை கேட்டபோது அபூலஹப் தன்னுடைய சகோதரருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்த அந்த சந்தோஷத்தில் அந்த அடிமை பெண்ணை விடுதலை செய்து விடுகிறான். பெருமானாருடைய பிறந்த செய்தியை கேட்டு அபூலஹப் விடுதலை செய்த காரணத்தினாலே தன்னுடைய அடிமை பெண்ணை அவனுக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையும்
வேதனை லேசாக்கப்படுகிறது என்று ஒரு ஹதீஸிலே நாம் இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். ஆக ஒரு காஃபிராக இருந்த போதிலும், பெருமானாருடைய எதிரியாக இருந்த போதிலும், அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிறப்பை கேட்டு ஒரு அடிமையை விடுதலை செய்தான். அதற்காக அல்லாஹ் அவனுடைய வேதனையை குறைத்தான் என்று பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல வகையிலும் உதவியாக உறுதுணையாக இருந்தவர்கள் ஹஜ்ரத் அபூ தாலிப். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்காவிட்டாலும், ஈமான் கொள்ளாவிட்டாலும் கூட தான் இறக்கும் வரை பெருமானாருக்கு உறுதுணையாக இருந்தார்கள் அபூ தாலிப். இந்த அபூ தாலிபை பற்றியும் பெருமானார் சொன்னார்கள், மக்கள் எல்லாம் கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் எவ்வளவோ உதவிகள் உங்களுக்கு செய்திருக்கிறார், காஃபிர்களிடமிருந்து உங்களை பாதுகாத்திருக்கிறார், உங்களுக்கு அரவணைப்பாக இருந்தார், இதுவெல்லாம் அவருக்கு பலன் தருமா என்று. பெருமானார் சொன்னார்கள், அவர் காஃபிராக மரணித்த காரணத்தினாலே அவர் நரகவாதி என்பதில் சந்தேகம் இல்லை, ஆனால் எனக்கு உதவி செய்த காரணத்தினாலே நரகத்திலேயே ஆக குறைந்தபட்ச வேதனை, ஆக லேசான வேதனை அபூ தாலிபுக்கு தான் தரப்படுகிறது. நரகத்தில் கொடிய வேதனைகள் எல்லாம் உண்டு, ஆனால் நரகத்திலேயே குறைஞ்ச வேதனை ஒரு ஆளுக்கு தரப்படுதுன்னு சொன்னா அது அபூ தாலிப் அவர்களுக்கு தான். ஏனென்றால் அவர் பெருமானாரை நேசித்த காரணத்தினாலே, உறுதுணையாக இருந்த காரணத்தினாலே அவர்களுக்கு தான் நரகத்தின் ஆக குறைந்தபட்ச வேதனை என்று சொன்னதையும் நாம் பார்க்கிறோம். ஆக இப்படியெல்லாம் ஒரு காஃபிருக்கு கூட பெருமானாரை நேசித்ததற்காக வேதனை குறைக்கப்படுவதையும் இங்கே நாம் கருத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அப்படியானால் நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு நேசிக்க வேண்டும், அவர்களது வாழ்க்கை எப்படி நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதையெல்லாம் அதிகமாக நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை, சரித்திரங்களை சுருக்கமாக உங்களுக்கு முன்னால் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரத்திலே அவர்கள் பிறந்தார்கள், மதீனாவிலே வஃபாத்தானார்கள். மதீனாவுக்கும் பெருமானாருக்குமான தொடர்பு என்று நாம் பார்த்தோமேயானால், நாம் பொதுவாக சரித்திரத்திலே பார்க்கிறோம் பெருமானார் ஹிஜ்ரத் செய்து மதீனா சென்றார்கள் என்ற அளவுக்கு நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மதீனாவுக்குமான தொடர்பு என்பது பெருமானாருடைய மூதாதையருடைய காலத்திலிருந்தே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார்களில் ஒருவரான ஹாஷிம், அவர் மதீனாவுடைய ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்தார். அந்த பெண்மணிக்கு பிறந்தவர்தான் அப்துல் முத்தலிப் என்பவர். மதீனாவுக்கும் பெருமானாருக்குமான தொடர்பு அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே அவர்களுடைய மூதாதையர் வழியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு பிறந்த மகன்களில் கடைசியாக பிறந்தவர்தான் நம்முடைய நபியினுடைய தந்தையான அப்துல்லா. அப்துல் முத்தலிபுக்கு 11 ஆண் மக்கள். அந்த 11 ஆண் மக்களிலே கடைசியாக பிறந்தவர் ஹஜ்ரத் அப்துல்லா. இந்த அப்துல்லா அவர்களுக்கும் மக்காவில் உள்ள ஆமினாங்கிற பெண், பனு ஸுஹ்ரா என்கிற ஒரு கூட்டத்தை சார்ந்த பெண், ஹஜ்ரத் ஆமினாவுக்கும் அப்துல்லாவுக்கும் மகனாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். பிறக்கும் போதே பலவிதமான சோதனைகளோடு பிறக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், உலகத்திலே உயர்வை அடைவது என்று சொன்னால் சோதனைகளை தாண்டியாக வேண்டும், சோதனைகளை கடந்தாக வேண்டும். இது அல்லாஹ் உலகத்திலே வைத்திருக்கிற ஒரு நியதி. அல்லாஹ் குர்ஆனுடைய ஒரு ஆயத்திலே சொல்வான், இன்னமல் உஸ்ரி யுஸ்ரன், கஷ்டங்களுக்கு பிறகுதான் மகிழ்ச்சி இருக்கிறது. சந்தோஷம் என்பது எடுத்ததுமே அல்லாஹ் கொடுப்பது கிடையாது. உலகத்திலே சில கஷ்டங்கள், சில சிரமங்கள், அதை அனுபவித்த பிறகு அல்லாஹ் மகிழ்ச்சியை தருகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகத்தில் யாருக்கும் தராத ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்க நாடினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இல்லாத, உலகத்திலே வந்த எந்த நபிக்கும் இல்லாத ஒரு சிறப்பை அல்லாஹ் பெருமானாருக்கு தர நாடினான். அவ்வளோ பெரிய உயர்வை தருவதற்கு முன்னால் அல்லாஹ் அவனுடைய சிறுபிராயத்திலிருந்து பிறப்பிலிருந்தே பல சோதனைகளை கொடுக்கிறான். இது நமக்கு ஒரு பாடம் என்ன, கஷ்டங்கள் சோதனைகள் அல்லாஹ் நம்மை உயர்த்துவதற்காக தருகிறான். நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்குத்தான் சோதனைகள். இதை விளங்காதவர்கள் அல்லாஹுடைய விதியை புரியாமல் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். இதுதான் அல்லாஹுடைய நியதி.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து உலகத்திலேயும் அவ்வளவு பெரிய அந்தஸ்து யாருக்கும் கிடையாது. பெருமானார் அல்லாஹுடைய பெயரோடு சேர்த்து நினைவு கூறப்படுகிறார்கள். அல்லாஹ் சொல்வான், வரஃபஅனா லக திக்ரக, நபியே நாம் உங்களுடைய புகழை உயர்த்தினோம் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்வான். ஒவ்வொரு வாங்கிலும் அல்லாஹ்வோடு பெருமானாருடைய பெயரும் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு தொழுகையினுடைய இருப்பிலும் அத்தஹியாத்திலே நாம் அவர்களுக்கு சலாம் சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபி, உலகத்தில் 24 மணி நேரமும் ஏதாவது ஒரு பகுதியில் உலகத்தில் தொழுகையின் நேரம் சுற்றி சுற்றி வந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்படியானால் 24 மணி நேரமும் வாங்கு ஒழிக்கப்படுகிறது, அங்கே அல்லாஹுடைய பெயரும் உச்சரிக்கப்படுகிறது, பெருமானாருடைய பெயரும் உச்சரிக்கப்படுகிறது. 24 மணி நேரமும் உலகத்திலே தொழுகை நடந்து கொண்டே இருக்கிறது, அங்கே அல்லாஹுடைய பெயரும் உச்சரிக்கப்படுகிறது, பெருமானாருடைய பெயரும் உச்சரிக்கப்படுது. இந்த உயர்வு உலகத்தில் அல்லாஹ் எந்த ஒரு நபிக்கும் தரல. நாளை மறுமையில் அல்லாஹ் அவர்களுக்கு தரப்போகிற பதவி என்பது சாதாரண பதவி கிடையாது. மஹ்ஷர் மைதானத்தில் அத்தனை நபிமார்களுமே தங்களை பற்றி மட்டுமே கவலைப்படுவார்கள். அவர்கள் எந்த சமுதாயத்திற்கும் பரிந்துரை செய்ய முன்வரமாட்டார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துக்காக மட்டுமல்ல மொத்த மனித இனத்துக்கும் பரிந்துரை செய்வார்கள். இது மறுமையில் அல்லாஹத்தலா கொடுக்கக்கூடிய பதவி. அந்த பதவிக்கு பெயர்தான் மகாமுன் மஹமூத். நாம் வாங்குடைய துவாவுக்கு பிறகு அதைத்தான் கேட்கிறோம். வாங்குடைய துவாவிலே நாம் அதைத்தான் ஓதுகிறோம். ஆதி முஹம்மதன் அல் வசீலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த உயர்ந்த மகாமே மஹமூத் என்கிற பதவியை கொடு என்று நாம் துவா செய்கிறோம். இப்படி நாம துவா செய்யறதுனால நமக்கு கிடைக்கிற பலன் என்ன? பெருமானாருடைய ஷஃபாத் நமக்கு கிடைக்கிறது. ஆக மறுமையில் அல்லாஹத்தலா அவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தை அவர்களுக்கு வைத்திருக்கிறான். பெருமானாரின் காரணமாக அவர்களுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் பெரிய சிறப்பு வச்சிருக்கிறான். மறுமையில சொர்க்கத்திற்கு போகக்கூடிய அந்த அணியை வந்து அல்லாஹத்தலா 120 அணியாக பிரிப்பான். சொர்க்கத்துக்கு போகிற அணி ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ எல்லா நபிமார்களுடைய சமூகங்களும் 120 அணியாக பிரிக்கப்படும். அந்த 120 அணியில 80 அணியினர் பெருமானாருடைய உம்மத்தை சார்ந்தவர்கள். இந்த உம்மத்தில் உள்ளவங்க 80 அணியா இருப்பாங்க. மற்ற எல்லா நபிமார்களுடைய உம்மத்திலையும் சேர்த்து 40 அணி தான் இருப்பாங்க, 40 சஃப் இருப்பாங்க. அப்படியானா மறுமையிலும் கூட பெருமானாருடைய உம்மத்திற்கு அல்லாஹத்தலா கண்ணியத்தை கொடுக்கிறான். அப்ப இவ்வளவு சிறப்பு உலகத்திலையும் அவர்களுக்கு உண்டு, மறுமையிலும் உண்டு. இந்த அந்தஸ்து யாருக்குமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இப்படியும் வருகிறது, நாளை மஹ்ஷருடைய மைதானத்திலே அல்லாஹத்தலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய அரசில் தனக்கு அருகிலே அமர வைப்பான் என்றும் வருகிறது. இதுவெல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கீர்த்தி, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க போகிற கண்ணியம். இதைத்தான் அல்லாஹ் சொன்னான், நபியே உங்களுடைய புகழை நாம் உயர்த்தினோம். இப்ப அல்லாஹத்தாலா இவ்வளவு சிறப்பை தரப்போகிற அந்த நபியை குழந்தை பருவத்திலிருந்து சோதிக்கிறான். பெருமானாருடைய தந்தையான ஹசரத் அப்துல்லா அவர்கள், தன்னுடைய உறவினர்கள், ஏன்னா அவங்களுடைய மாமுமார்கள் எங்க இருக்கிறாங்க? மதீனாவில் இருக்கிறாங்க. அவருடைய மாமுமார்களை சந்திப்பதற்கும் மதீனாவுடைய பேரித்தம்பளங்களை வாங்கி வருவதற்கும் அப்துல்லா மதீனா செல்கிறார். அப்துல் முத்தலிப் தான் அனுப்பி வைக்கிறாங்க. மதீனா சென்று உறவினர்களை எல்லாம் பார்த்துவிட்டு மதீனாவுடைய பேரித்தம்பளங்களை வாங்கி வாருங்கள் என்று. பெருமானாருடைய தந்தை அப்துல்லா அவர்கள் மதீனா செல்கிறார்கள். உறவினர்களை சந்தித்து பேரித்தம்பளங்களை வாங்குகிறார்கள். பிறகு அங்கேயே நோய்வாய்ப்பட்டு மதீனாவிலேயே அடக்கம் செய்யப்படுறாங்க. பின்னால் பெருமானார் மதீனா வந்து அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதும் அங்கேதான். ஆக பெருமானாருடைய தந்தையின் கபரும் மதீனாவில் இருக்கிறது. பெருமானாரும் மதீனாவில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அப்துல்லா மதீனாவிலே இறந்து விட்டார்கள். அப்போது ஆமினா அவர்கள் கற்பமுற்று இருக்கிறார்கள். பெருமானார் வயிற்றுக்குள் சிசுவாக இருக்கும் போதே அவர்களது தந்தை இறந்து விடுகிறார்கள். அல்லாஹ் ஒரு யத்தீமாகத்தான் அவர்களை இந்த உலகத்தில் பிறக்கும் போதே யத்தீமாக பிறக்க செய்கிறான். இந்த நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தை அப்துல்லா இறந்து விடுகிறார்கள். அன்னை ஆமினா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுக்கிறார்கள். பெருமானாரை பெற்றெடுப்பதற்கு முன்பு பல சுப செய்திகள், பல கனவுகள் அன்னை ஆமினா காண்கிறார்கள். அன்னை ஆமினா அவர்கள் பெருமானாரை கருவுற்றிருக்கிற காலகட்டத்திலே
அவர்களுக்கு ஒரு கனவு வருகிறது. அன்னை ஆமினாவுடைய வயிறிலிருந்து ஒரு ஒலி கீற்று, ஒரு பிரகாசம், ஒரு ஜோதி ஒன்று புறப்படுகிறது. அந்த ஜோதியானது மக்காவிலிருந்து புறப்பட்டு சிரியா வரைக்கும், மக்காவிலிருந்து சிரியா என்பது சுமார் 2000 கிலோமீட்டர் தொலைதூரம், மக்காவிலிருந்து சிரியா வரைக்கும் உள்ள பகுதிக்கெல்லாம் பரவுகிறது. சிரியாவுடைய மாளிகைகள் எல்லாம் ஒளிர்கிறது அந்த வெளிச்சத்தின் காரணமாக. அன்னை ஆமினா அவர்கள் அந்த கனவுனுடைய அர்த்தம் என்ன, அவர்களுடைய வயிற்றிலிருந்து பிறக்க போகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜோதி, அவர்களது ஒரு நூர், அவர்கள் கொண்டு வருகிற மார்க்கம் இருக்கிறது, உலகத்தின் எல்லா திசைகளுக்கும் பரவ போகிறது. இந்த மார்க்கத்தை கொண்டு உலகமெல்லாம் பிரகாசிக்க போகிறது என்பதற்கு அடையாளமாக அன்னை ஆமினா அவர்கள் இப்படி அழகான கனவுகளை எல்லாம் காண்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நேரத்திலும் உலகத்திலே பல அதிசயங்கள் நடந்ததாக சொல்லப்படுது. பெருமானார் பிறப்பதற்கு முன்பாக நிறைய சம்பவங்கள் நடக்கிறது. ஒரு நபி உலகத்துல வர்றதுக்கு முன்னால அல்லாஹ் தஆலா உலகத்துல பல நிகழ்ச்சிகளை காட்டுவான். ஏதோ ஒன்று உலகத்துல நடக்க போகிறது என்பதற்கு அடையாளமாக ஒரு நபி பிறப்பதற்கு முன் உலகத்துல பலவிதமான வினோதமான சம்பவங்கள் நடக்கும். அந்த வகையில தான் பெருமானார் பிறப்பதற்கு சில காலங்களுக்கு முன்புதான் மக்காவுக்கு அருகிலே யானை படையினர் அழிக்கப்படுறாங்க. மக்காவை அழிக்க வருவதற்கு, மக்காவை அழிப்பதற்காக, காபாவை தகர்ப்பதற்காக அபரஹாங்கிற ஒரு கிறிஸ்தவ மன்னன் தன்னுடைய யானைகளோடு, தன்னுடைய படைகளோடு மக்காவை நோக்கி வந்தான். அந்த யானை படையினரை அவர்கள் அரஃபாவை நெருங்கும் முன்பாகவே அல்லாஹாலா பறவைகளை கொண்டு அல்லாஹ் அழித்தான். திருமறையிலும் அது வருகிறது, பறவைகளை கொண்டு அல்லாஹ் அழித்தான். அந்த பறவைகள் தம்முடைய அழகுகளால் சிறு சிறு கற்களை எரிந்து அந்த யானை படையினரை அழித்ததாக திருமறை சொல்கிறது. இது பெருமானாருடைய பிறப்புக்கு அடையாளமாக அல்லாஹ் இந்த சம்பவத்தை நிகழ்த்தினான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள். இந்த நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமினாவின் மகனாக பிறக்கிறார்கள். அவர்கள் பிறந்ததுமே அவர்களுக்கு முதலிலே பாலூட்டியது யார் என்று சொன்னால் அபூலஹபுடைய அடிமை, அபூலஹபுடைய அடிமை சுவைபா, அந்த பெண்மணிதான் பெருமானாருக்கு பாலூட்டுகிறார்கள். பெருமானாருக்கு ஆமினாவும் பாலூட்டினார்கள், ஹலீமா என்கிற ஒரு பெண்ணும் பாலூட்டினார்கள். இந்த குழந்தை பிறந்ததுமே தந்தை இல்லை, பாட்டனார் அப்துல் முத்தலீப் மிகுந்த பாசமும் அன்பும் வைத்திருக்கிறார்கள் பெருமானார் மீது. இந்த பேரனை எடுத்துக்கொண்டு, தன்னுடைய மகனுக்கு பிறந்த அந்த பேரனை எடுத்துக்கொண்டு அவர்கள் நேராக காபத்துல்லாவுக்கு வந்து பெருமானாரை கையில் ஏந்தி கொண்டே சில அழகான கவிதைகள் எல்லாம் அரபி மொழியிலே படிக்கிறார்கள். இந்த குழந்தையின் திருமுகத்தை கொண்டு அல்லாஹ்விடத்திலே மழை வேண்டினால் அல்லாஹ் மழையை கொடுப்பான் என்று சில அழகான கவிதைகள் படிக்கிறார்கள். இந்த குழந்தையின் முதன் முகத்தை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடினால் அல்லாஹ் நமக்கு மழையை கொடுப்பான் என்று கவிதைகள் படிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த 7வது நாள் அவர்களுக்கு ஹத்னா செய்யப்படுகிறது. அவர்களுக்கு முஹம்மத் என்று பெயர் வைக்கப்படுகிறது. உலகத்தில் இந்த பெயர் வேறு யாருக்கும் சூட்டப்பட்டது கிடையாது. பெருமானாருக்கு முன்னால் முஹம்மத் என்று பெயர் சூட்டப்பட்டவர் யாருமே கிடையாது. அல்லாஹாலா இந்த பெயரை வைக்கும்படி அவங்களுடைய பாட்டனாருடைய உள்ளத்தில் போடுகிறான். முஹம்மத் என்று அவர்களுக்கு பெயர் வைக்கப்படுகிறது. அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல பெயர்கள் உண்டு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உம்மத்திற்கு சொன்னார்கள், எனக்கு பின்னால் ஒரு நபி வரவிருக்கிறார், அவருடைய பெயர் இஸ்முஹு அஹ்மத். எனக்கு பின்னால் ஒரு நபி வரவிருக்கிறார், அவருடைய பெயர் அஹ்மத் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். இந்த சுப செய்தி இன்ஜீலிலே வருகிறது. பெருமானாரை பற்றிய சுப செய்தி எல்லா வேதங்களிலும் இருந்தது, தௌராத்தில் இருந்தது, இன்ஜீலில் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் நமது நாட்டிலே இந்துக்கள் வேதமாக கருதக்கூடிய பகவத்கீதையிலிருந்து பல்வேறு வேதங்களிலும் பெருமானாருடைய பெயரை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த முஹம்மது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களது பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் பெயர் வைக்கிறார்கள். இப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாட்களிலே இந்த சடங்குகள் நடக்கிறது. அதற்கு பிறகு பெருமானாருக்கு பாலூட்டுவதற்காக ஹலீமா சாதியா என்கிற பெண் பொறுப்பெடுத்து தன்னுடைய ஊருக்கு, மக்காவுக்கு பக்கத்தில் உள்ள கிராமத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். பெருமானாரோடு தன்னுடைய குழந்தைக்கும் சேர்த்து அப்பெண் பாலூட்டுகிறார்கள். பெருமானாருக்கு பாலூட்டியதனாலேயே
அந்த பெண் பெரிய பாக்கியமற்ற பெண்ணாக ஆகிவிடுகிறார். ஹலீமா என்கிற அந்த பெண், இந்த ஹலீமாங்கிற பெண்ணிடத்தில் வளர்கிற காலத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பையனாக விளையாடி கொண்டிருக்கிற போது அவர்களது இதயங்கள் பிளக்கப்பட்டது. அவங்களுடைய வாழ்க்கையில ரெண்டு தடவை அவங்களுடைய இதயத்தை அல்லாஹாலா பிளந்தான், அவங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்காக. அதில் அவங்க சிறுபிராயமாக இருந்த நேரத்தில் அவங்களுடைய இதயம் பிளந்தது. இந்த காட்சியை பார்த்த ஹலீமா அவர்கள் பயந்து போயிட்டாங்க. ஏன்னா வேறொருத்தவங்களுடைய குழந்தை ஏதாவது ஆயிடக்கூடாது என்று அஞ்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீண்டும் மக்காவிலே வந்து அவங்களுடைய தாயார் ஆமினாவிடத்திலேயே ஒப்படைச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். ஆமினா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆறு வயதாக இருக்கிற போது தன்னுடைய அடிமை பெண்ணான உம்மு ஐமன் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களையும் அழைத்துக் கொண்டு பெருமானாரை தூக்கி கொண்டு மதீனா வருகிறார்கள். தன்னுடைய கணவனுடைய உறவினர்களை எல்லாம் சந்திப்பதற்காக மதீனா வருகிறார்கள். மதீனா வந்து சில நாட்கள் தங்கி திரும்ப மக்கா வருகிற போது, மதீனாவிலிருந்து மக்கா திரும்புகிற வழியிலே அபுவா என்கிற இடத்துல அன்னை ஆமினா வஃபாத் ஆகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்போது ஆறு வயது ஆக பிறக்கும் போதே தந்தை இல்லை. ஆறு வயதிலே தாயும் இறந்து விடுகிறார்கள். அன்னை ஆமினா அவர்களும் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கிருந்து தூக்கி கொண்டு உம்மு ஐமன் மக்கா வருகிறார்கள். இந்த உம்மு ஐமன் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறுபிராயத்திலிருந்தே பார்த்து அவர்களை வளர்த்து ஆளாக்கியவர்கள் என்பதை நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம். உம்மு ஐமன் பெருமானாருடைய வாழ்க்கையிலே பல கட்டங்களில் தொடர்பு உள்ள பெருமானாருக்கு ஒத்தாசையாக இருந்த ஒரு பெண். அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி கொண்டு மக்கா வருகிறார்கள். வந்து பெருமானாருடைய பாட்டனார் ஹஜ்ரத் அப்துல் முத்தலிப்ட ஒப்படைச்சாங்க, இந்த குழந்தையினுடைய தாய் வரக்கூடிய வழியில இறந்துட்டாங்கன்னு சொல்லி. ஆக ஆறு வயதுல தாயாரும் வஃபாத். அதற்கு பிறகு பாட்டனார் அப்துல் முத்தலிபுடைய பராமரிப்புல பெருமானார் வளர்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு எட்டு வயதாக இருக்கும் போது அப்துல் முத்தலிபும் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம், இந்த குழந்தைக்கு உயர்வை எல்லாம் தர நாடி விட்டான். இந்த சின்ன சின்ன சோதனைகளை அல்லாஹ்தாலா கொடுக்கறான். எட்டு வயதுல பாட்டனாரும் வஃபாத் ஆகிட்டாங்க. அதற்கு பிறகுதான் அவங்களுடைய பெரிய தந்தை அபு தாலிபுடைய கண்காணிப்பில், அபு தாலிபுடைய பராமரிப்பில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ந்து வர்றாங்க. அபு தாலிப் தன்னுடைய மரணம் வரைக்கும் தன்னுடைய சகோதரருடைய மகன் மீது அளவு கடந்த அன்பு வச்சிருந்தாங்க. பெருமானார் நபித்துவம் பெறுகிற காலத்திலும் அவர் உயிரோடு இருக்கிறாரு. மக்கா காஃபிர்கள் பெருமானாருக்கு பல வகையான சிரமங்களை கஷ்டங்களை தந்த போதெல்லாம் உறுதுணையாக நின்றவர் யாருன்னா இந்த அபு தாலிப் அவர்கள் தான். ஆனாலும் கைசேதம், அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கவில்லை. அவர் காஃபிராக இறந்து போனார் என்பது வேறு விஷயம். ஆனால் அவர் பெருமானாருக்கு உறுதுணையாக இருந்தார். எல்லா சோதனைகளிலும் பெருமானாருக்கு பக்கபலமாக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு தாலிபுடைய பராமரிப்பிலே வளர்கிறார்கள். சிறுபிராயத்தில் இருந்தே மக்காவாசிகள் வழிபடக்கூடிய தெய்வ சிலைகள், மக்காவிலே வணங்கப்பட்ட தெய்வ சிலைகள், இதன் பக்கம் நெருங்க விடாமல் அல்லாஹ் பெருமானாரை பாதுகாக்கிறான். அவங்க குடும்பத்தாரெல்லாம் வழிபடுவார்கள், அல்லாஹ் பெருமானாரை பாதுகாக்கிறான். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவங்களுடைய குடும்பத்தார் கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி ஒரு சிலைக்கு வழிபாடு செய்வதற்காக அழைத்து செல்கிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்து விட்டான். அந்த சிலையை நபி நெருங்குறாங்க, ஓடி வந்துடுறாங்க பயந்து. என்னன்னு எல்லாரும் கேட்கும் போது சொன்னாங்க, நான் அந்த சிலையை தொடலாம் என்று நெருங்கும் போது எனக்கு முன்னால் ஒரு வெள்ளை உருவம் ஒன்று தெரிந்தது. அந்த உருவம் என்னை பார்த்து இப்படி சொன்னது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நீங்கள் இதை நெருங்க வேண்டாம் என்று. அல்லாஹ் சிலை வணக்கத்திலிருந்து சிறுபிராயத்திலிருந்தே அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிப பருவத்தை நெருங்கும் போது மக்காவாசிகள் சிலருக்கு ஆடு மேய்த்தும் கொடுத்தார்கள். அல்லாஹ் நபிமார்களை சிறுபிராயத்திலிருந்தே பல வகையான பயிற்சிகளை கொடுத்துதான் அவங்கள உருவாக்குறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மேய்ச்சாங்க. நபி சொல்லுவாங்க, எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். ஏன்னா ஆடு மேய்க்கிறவங்களிடத்துல குணம், அவங்கள்ட்ட சாந்தமான குணம் இருக்கும், நடிலமான குணம் இருக்கும், மென்மையான சுபாவம் இருக்கும். அதனால நபிமார்கள் அத்தனை பேரையுமே அல்லாஹ் ஆடு மேய்க்க வைக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, ஆடு மேய்க்காத நபியே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ் நீங்களுமான்னு கேட்டாங்க.
நபி சொன்னாங்க, ஆமா நானும் ஆடு மேய்க்காமல் இருந்தது கிடையாது. நான் மக்காவிலே ஒரு மனிதருக்கு சில கீராத்துகள் கூலியாக பெற்றுக்கொண்டு நான் ஆடு மேய்த்திருக்கிறேன்னு சொன்னாங்க. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக வளர்ந்து வாலிப பருவத்தையும் அடைகிறாங்க. மக்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நன்னடத்தை, அவங்களுடைய உயர்ந்த குணங்கள், இதுவெல்லாம் மக்களை அவங்க நபியாக ஆகிறதுக்கு முன்னாலேயே அவங்களுக்கு இப்பருடைய பெயரை கொடுத்திருந்தது சாதிகுன் அமீனுன். இவர் உண்மையாளர், இவர் வாய்மையாளர் என்கிற ஒரு அழகான நற்பெயரை பெருமானாருக்கு தேடி தந்திருந்தது. இந்த நிலையில தான் மக்காவாசிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப நபியாக ஆகாத காலகட்டம், அவங்க வாலிப பருவத்தில் இருக்கிறாங்க. மக்காவாசிகள் காபத்துல்லாவை இடித்து அதை புனர் நிர்மாணம் செய்யறாங்க. காபத்துல்லா வந்து ஒரு வெள்ளத்தில் நிறைய பாதிப்புக்குள்ளாகி அதுல நிறைய கட்டட இடிபாடுகள் எல்லாம் ஏற்பட்டுடுச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெருமானாருடைய அந்த காலகட்டத்திலே, அவங்க வாலிப பருவத்தில் இருக்கிறாங்க, அந்த காலகட்டத்தில் மக்காவாசிகள் எல்லாம் காபத்துல்லாவை இடித்து அதை புதுசா என்ன செய்யறாங்க, கட்டுறாங்க. கட்டி முடிச்சுட்டாங்க. கட்டி முடிச்ச பிறகு ஒரு பிரச்சனை வருது. ஹஜருல் அஸ்வத் என்கிற கல், நமக்கெல்லாம் தெரியும் ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு, இந்த கல்லை அதனுடைய காபாவுடைய ஒரு மூலையில கொண்டு போய் வைக்கணும். இதை யார் வைக்கிறது என்று பிரச்சனை வருது. மக்காவுடைய ஒவ்வொரு கபீலாவை சார்ந்தவர்களும் சொல்றாங்க, நாங்க தான் இந்த கல்லை தூக்கி வைப்போம் என்று ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. அப்ப என்ன செய்யறது, பிரச்சனை பெரிய கலவரமாக ஆயிடும் போல் தெரியுது. கடைசியில எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க, சரி இந்த பிரச்சனைக்கு வந்து நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு காண்போம். என்ன முடிவுன்னு சொன்னா, நாளை காலை இந்த காபாவிற்குள் தொழுவதற்காக, வழிபடுவதற்காக, வணக்கம் செய்யறதுக்காக யார் முதல்ல உள்ள வருவாரோ அவர் தீர்ப்பு செய்யட்டும். அவர் என்ன சொல்றாரோ எல்லாருக்கும் அதுக்கு கட்டுப்பட்டாரலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவு எல்லாரும் நீங்க எடுத்த பிறகு அந்த இரவு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. மறுநாள் காலையில எல்லாரும் வந்துடுறாங்க காபாவிற்கு. பார்த்து கொண்டிருக்கிறாங்க முதல்ல உள்ள யார் வரப்போறாங்கன்னு சொல்லி. பார்த்தா தூரத்துல ஒருவர் வருவது தெரிகிறது. நெருங்க நெருங்க பக்கத்துல வந்ததும் தெரிஞ்சு போச்சு, வந்து கொண்டிருப்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று. அவர்களை பார்த்ததும் மக்கள் எல்லாம் சொன்னார்கள், ஹாத சாதிகுல் அமீன், இதோ இப்போது வந்து கொண்டிருக்கிறார்களே உண்மையாளர் வாய்மையாளர், இவர்கள் என்ன தீர்ப்பு செய்கிறார்களோ அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று மக்கள் எல்லாம் சொல்றாங்க. பெருமானார் வந்தது எல்லாரும் தங்களுடைய பிரச்சனையை சொன்னாங்க. இந்த ஹஜர் அஸ்வத் கல்வதை தூக்கி வைக்கணும், யார் தூக்கி வைக்கிறதுன்னு எங்களுக்குள்ள பிரச்சனை, நீங்க தான் தீர்ப்பு செய்யணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாருமா சேர்ந்து தூக்கி வைக்கலாம்னு சொல்லி ஒரு விரிப்ப விரிங்கன்னு சொன்னாங்க. ஒரு விரிப்பு ஒன்று விரிக்கப்பட்டது, அதுல ஹஜர் அஸ்வத் கல்லை எடுத்து வைங்கன்னு சொன்னாங்க. எடுத்து வச்ச பிறகு ஒவ்வொரு கபீலா, ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் ஒரு நபர் அந்த துணியினுடைய ஒரு ஓரத்தை பிடிங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் சேர்ந்து பிடித்து ஹஜர் அஸ்வத அந்த மூலையில வச்சுட்டாங்க. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிப பருவத்திலேயே அந்த சமூகத்தில் ஏற்படவிருந்த பிளவு, அந்த சமூகத்தில் ஏற்படவிருந்த பெரிய பிரச்சனை, அதற்கு அழகான ஒரு தீர்வு முற்றுப்புள்ளி முடிச்சாங்க. இப்படி பெருமானாருக்கு ஒரு நல்ல மதிப்பு அல்லாஹாலா கொடுத்திருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 ஆகிற வயது நெருங்கக்கூடிய நேரம். இந்த நேரத்துல தான் பெருமானாருடைய அவங்களுக்கும் அன்னை ஹதீஜாவுக்கும் தொடர்பு ஏற்படுது. அன்னை ஹதீஜா மக்காவுடைய பெரிய சீமாட்டி, மக்கால பெரிய வசதியான ஒரு பெண். ஹதீஜா அவர்கள் பெருமானாருடைய நாணயத்தையும் அவங்களுடைய நேர்மையும் கேள்விப்பட்டு அவர்கள் பெருமானாருக்கு சொல்லி அனுப்புகிறார்கள், என்னுடைய செல்வத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் வியாபாரத்திற்காக செல்லுங்கள் சிரியாவிற்கு, உங்களுக்கு அதுல நான் பங்கு தரேன்னு சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க அன்னை ஹதீஜாவுடைய வேண்டுகோளை ஏற்று அவங்களுடைய செல்வத்தை வாங்கி கொண்டு வியாபாரம் செய்யறாங்க. வியாபாரத்தில் பெருமானாருடைய நன்னடத்தை, பெருமானாருடைய நேர்மை, இதுவெல்லாம் ரொம்ப பிடித்து விடுகிறது அன்னை ஹதீஜாவிற்கு. ஹதீஜா அவர்கள் ஏற்கனவே விதவையான பெண், அவங்களுக்கு 40 வயது இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனம் முடிக்க ஆசைப்படுகிறார்கள் அன்னை ஹதீஜா அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த கோரிக்கையை வந்து ஏத்துக்கிறாங்க அன்னை ஹதீஜாவை நிக்கா செய்வதற்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹதீஜாவுக்கும் நிக்கா பேசி முடிக்கப்படுது. அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள அபு தாலிப் போன்ற பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து
அவங்களுக்குள்ள பேசி முடிக்கப்படுது, அவங்களுடைய நிக்காகம் நடக்குது. அல்லாஹத்தலா பெருமானாருக்கு அன்னை ஹதீஜா மூலமாகத்தான் குழந்தைகளை கொடுத்திருந்தான். பெருமானாருடைய மற்ற மனைவிமார்கள் யார் மூலமாகவும் அவங்களுக்கு குழந்தை இல்லை. அன்னை ஹதீஜா அவர்கள் மூலமாக மட்டுமே அல்லாஹத்தலா அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருந்தான். ஹதீஜா அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், பெருமானாருக்கு 25 வயது, ஹதீஜாவுக்கு 40 வயது, ஏறத்தாழ இருவரும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வர்றாங்க. பெருமானாருக்கு ஒரு 40 வயதை நெருங்கக்கூடிய கட்டம். ஒரு 40 வயதை நெருங்க நெருங்க பெருமானாருடைய ஆர்வம் மக்களை விட்டு தனித்து எங்காவது தனியாக செல்ல வேண்டும், மக்களோடு கலந்திருக்காம எங்கேயாவது தனியாக போய் ஒதுங்கி இருக்கணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனம் விரும்புகிறது. இந்த காலகட்டத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய ஹிரா என்கிற ஒரு குகை, அந்த குகையில போய் தனியா உட்கார்ந்து வழிபடுறாங்க. அவங்களுக்கு வழிபாட்டில் ஆசை, நபியாக இன்னும் ஆகல, ஆனாலும் கூட மக்கள் செய்யக்கூடிய தவறுகளை பார்க்கறாங்க, சிறுக்கான காரியங்களை பார்க்கறாங்க, குஃபரான காரியங்கள், இதெல்லாம் அவங்களுடைய மனதில் ஒரு பெரிய வருத்தத்தையும் வேதனையும் ஏற்படுத்துது. ஆனாலும் கூட அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவங்களுக்கு வேதமோ வகையோ வராத காலகட்டம், மக்களிடத்துல எப்படி சொல்றது அவங்களுக்கு தெரியாது, ஆனா மக்கள் செய்யறது தவறுன்னு வழங்கி இருக்கிறாங்க. இந்த மக்கள் செய்யக்கூடியவை எல்லாம் தவறானவை, எனவே மக்களை விட்டும் தனியாக போறது என்று அவங்களுடைய மனசு விரும்புது. இந்த நிலையில தான் வார ஹிரா, ஹிரா குகைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அது மக்கால இருக்கக்கூடிய ஜபல நூர் என்று சொல்லக்கூடிய ஒரு குகையினுடைய ஒரு மலையினுடைய உச்சியில இருக்குது. அது இந்த காலத்தில ஏறது கஷ்டம், அன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குகை மீது ஏறி யாருமே வர முடியாது, அந்த இடத்துல ஏறி பல நாட்கள் பல இரவுகள் தவம் இருப்பாங்க, பல நாட்கள் பல இரவுகள் அதுல தவம் இருக்கிறாங்க. அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானாருக்கு தேவையான உணவை எடுத்து வருவது, அவர்களுக்கு தேவையானவைகளை எடுத்துட்டு வர்றது, இதை அன்னை ஹதீஜா அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிரா குகையில இப்படி பல மாத கணக்கில் தவங்கள் இருக்கிறாங்க. இந்த தவம் இருக்கிற காலத்தில் அவங்களுக்கு அடிக்கடி அல்லாஹ் கனவுகளை அனுப்புறான். வஹீக்கு முன்னோடியாக, அவங்களுக்கு வஹீ வரப்போவதற்கு முன்னோடியாக முதல்ல அல்லாஹத்தாலா கனவுகளை தான் கொடுக்கறான். அவங்க ராத்திரி என்ன கனவு கண்டாங்களோ அது பகல்ல அப்படியே நடக்கும், இரவுல எதை காண்கிறார்களோ அது பகல்ல நடக்கும். நபிமார்களுடைய கனவும் வஹீயினுடைய ஒரு அங்கம், வஹீயினுடைய ஒரு அம்சம். வஹீ இன்னும் வரல, ஆனா கனவுகள் வருகிறது, நல்ல நல்ல கனவுகள். ராத்திரி பார்க்கறதெல்லாம் பகல்ல நடக்குது, ஆனா இதுவெல்லாம் என்ன என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புரியவில்லை. இப்படியாக அவர்கள் தவம் இருக்கிற காலங்களில் இந்த கனவுகள் ஒரு 6 மாத காலம் தொடர்கிறது. ஒரு நாள் 2 நாள் அல்ல, 6 மாத காலங்கள் கனவுகள். இப்படி இருக்கிற போதுதான் ஒரு ரமதானுடைய இரவு காலம், ரமதானுடைய இரவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிரா குகையிலே தவம் இருக்கிறார்கள். சொல்லப்படுகிறது ரமதானுடைய 21ஆம் இரவு, ரமதான் மாதத்தின் 21ஆம் இரவு இந்த ஹிரா குகையிலே பெருமானார் தவம் இருக்கிற போதுதான் அவர்களுக்கு முன்னால் திடீரென்று தோன்றுகிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நபி மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர் ஜிப்ரீல், பிரம்மாண்டமான தோற்றமுடையவர். அவருடைய ஒரு ரெக்கையை விரித்தார் என்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்தினுடைய கிழக்கு மேற்கு எல்லாம் மறைத்துவிடும், அவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு தான் ஜிப்ரீல். ஒரு ரெக்கை விரித்தாருனா இந்த பிரபஞ்சத்தை மறைச்சிடலாம். இப்படி 600 ரெக்கைகளை கொண்ட ஒரு மலக்கவர். அவர் இரவு நேரத்தில் பெருமானார் தன்னந்தனியாக இருக்கிற அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து தோன்றுகிறார். திடீரென்று பார்க்கிற போது எப்படி இருக்கும், ஒரு பிரமிப்பு, ஒரு பீதி ஏற்படுகிறது பெருமானாருக்கு. வந்த அந்த ஜிப்ரீல் அவர்கள் அதோடு நிறுத்தவில்லை, பெருமானாரை ஆற தழுவி பெருமானாரை பார்த்து சொல்கிறார்கள், இயக்கரா என்று சொல்கிறார்கள், ஓதுவீராக என்று சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அன பிகாரியின், நான் இதற்கு முன்னால் படித்தவன் அல்ல, இதற்கு முன்னால் எதையும் வாசித்தவன் அல்ல, எனக்கு ஓதத் தெரியாது என்று. ஜிப்ரீல் 2வது முறையும் ஆற தழுவி ஓதுவீராக என்று சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதே பதில்தான், எனக்கு ஓதத் தெரியாது என்று. 3வது முறையாக ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாருக்கு திருமறையினுடைய ஆரம்பமாக அருளப்பட்ட அந்த வசனங்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம்
அல்லமல் இன்சான மாலம் யாலம். இந்த ஐந்து வசனங்கள் பெருமானாருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுக்கிறார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த இறைவனின் திருப்பெயரால் ஓதுவீராக. குர்ஆனுடைய ஆரம்பமே படி, ஆரம்பமே ஓது என்றுதான் துவங்குகிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. ஹலக்கல் இன்சான மின் அலக், அவன்தான் மனிதனை இரத்த கட்டியிலிருந்து படைத்தான். இக்ரா வரப்புக்கல் அக்ரம், ஓதுவீராக, உமது இறைவன் கண்ணியமானவன். அல்லதி அல்லம பில் கலம், அவன்தான் மனிதனுக்கு பேனாவை கொண்டு கற்றுக் கொடுத்தான். அல்லமல் இன்சான மாலம் யாலம், மனிதனுக்கு அவன் அறியாதவற்றை எல்லாம் கற்றுக் கொடுத்தான் என்கிற இந்த ஐந்து வசனங்கள் இறங்குகிறது. இதற்குள் ஜிப்ரீல் மறைந்து விடுகிறார்கள். இந்த அஞ்சு வசனத்தை சொல்லிட்டு மறைஞ்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரே பயமும் பீதியும், புதிதாக ஒரு உருவத்தை கண்ட பயம். இரவோடு இரவாக வருகிறார்கள். தன் மனைவி அன்னை ஹதீஜாவுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு குளிர் காய்ச்சல் அவங்களுக்கு வந்துருது, நடுங்கிக் கொண்டு வருகிறார்கள். வீட்டுக்கு வரும்போது வந்ததும் தம் மனைவி இடத்துல சொல்றாங்க, ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள், எனக்கு போர்த்துங்கள் என்று அன்னை ஹதீஜா அவர்கள் ஆறுதலாக பெருமானாருக்கு போர்த்துகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கிறாங்க, என்ன நடந்தது உங்களுக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தனக்கு அந்த இரவில் ஏற்பட்ட அந்த அனுபவம், தனக்கு ஏற்பட்ட அந்த பயத்தை சொல்றாங்க. திடீரென்று எனக்கு முன்னால் ஒருவர் தோன்றினார் என்று. இந்த இடத்துலதான் ஹஜ்ரத் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு புத்திசாலி பெண்ணாக இருந்தாங்க. அவங்க உறுதியா தெரிஞ்சாங்க, பெருமானாரை நிச்சயமாக அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான், இழிவுபடுத்த மாட்டான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபித்துவத்திற்கு முன்னாலேயே உயர்ந்த பண்பாடுகள், உயர்ந்த மனிதநேய குணங்கள் கொண்டிருந்தாங்க. அன்னை ஹதீஜா அவர்கள் பெருமானாரை பார்த்து சொன்னார்கள், கல்லா, நீங்கள் அஞ்ச வேண்டிய தேவையில்லை. வல்லாஹி லா யுஹ்ஸீக் அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான். ஏனென்று சொன்னால், நீங்கள் சிரமப்படுகிற மக்களுக்காக சம்பாதிக்கிறீர்கள், ஏழை எளிய மக்களுக்காக உழைக்கிறீர்கள், கஷ்டத்திலே சிரமப்படுகிற மக்களுக்கு உதவி செய்றீங்க, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று தன்னுடைய கணவருக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள் அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. இதுதான் பெருமானாருக்கு முதல் வேத வரிகள், வேத வகை வந்த சம்பவம். ஒரு அஞ்சு வசனம் தான் பெருமானாருக்கு இறங்குகிறது. அதற்கு பிறகு வகை வரவில்லை, வகை பெருமானாருக்கு வரவில்லை. முதல் வகை ஐந்து வசனங்கள். அதன் பின் ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் போய் கொண்டிருக்கிறாங்க. அவங்க அடிவானத்தை பார்த்தா அதே மலக், எந்த மலக்கு ஹிரா குகையில வந்தாங்களோ அதே மலக்கு அடிவானத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இறக்கைகளை விரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்ததும் மீண்டும் பெருமானாருக்கு பயம் வந்து விடுகிறது. தன்னுடைய வீட்டுக்கு வந்து என்னை போர்த்துங்கள் என்று சொல்றாங்க. அந்த நேரத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாருக்கு இரண்டாவது வகையை கொண்டு வர்றாங்க. அந்த இரண்டாவது வகை தான் யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் என்கிற அந்த சூரா இறங்குது. யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர், போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே, கும் ஃபஅன்ஸிர், எழுந்து மக்களை எச்சரிக்கை செய்வீராக. வரப்பக ஃபக்கபிர், உமது இறைவனை மகிமைப்படுத்துவீராக. வசியாபக ஃபதஹிர், உமது ஆடைகளை தூய்மையாக வைத்திருப்பீராக. வர்ருஜ்ஸ ஃபஹ்ஜுர், நீங்கள் இணை வைப்பை கைவிடுவீராக, இணை வைப்பை ஒழிப்பீராக என்று இரண்டாவது வசனம். இந்த இரண்டாவது வகையை கொண்டுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, நீங்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள், அல்லாஹுடைய புறத்திலிருந்து தூதராக நீங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்கிற ஒரு பொறுப்பை அல்லாஹாலா உணர்த்துகிறான். இந்த முத்தஸிர் சூரா இறங்கிய பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மக்களுக்கு இந்த ஏகத்துவ அழைப்பு பணியை, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தனக்கு கிடைத்திருக்கிற இந்த பணியை மக்களிடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் அதுவரைக்கும் வழிபட்டு வந்த ஒரு நாளைக்கு ஒரு தெய்வம், கிட்டத்தட்ட 360 தெய்வங்கள் காபாவில் இருந்தது, ஒரு நாளைக்கு ஒரு தெய்வம் என்று. இந்த எல்லா ஷிர்கான வழிபாடுகள், குஃபரான வழிபாடுகளை எல்லாம் எதிர்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடையே பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். பெருமானாரை கொண்டு முதலில் ஈமான் கொண்டது அன்னை ஹதீஜா. இந்த மார்க்கத்திற்கு முதல் நபர் யார் கிடைச்சாங்கன்னு சொன்னா, நபிக்கு பிறகு இந்த மார்க்கத்திலே தன்னை இணைத்து கொண்ட பெருமை ஒரு பெண்ணுக்கு தான் கிடைக்குது, அன்னை ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. அவங்க தான் முதல் மோமின், முதல் முஸ்லீம்.
அப்புறம் ஹஜரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள், அதற்கு பிறகு பெருமானாருடைய அடிமையாக இருந்த ஸைது பின் ஹாரிஸா, இவங்கள தான் ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவங்க. அப்புறம் ஹஜரத் அலி ரழியல்லாஹு அவர்கள், ஒரு சொற்ப நபர்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய சொற்ப நபர்கள் முஸ்லீம் ஆகிறாங்க. இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தாவத் அழைப்பு பணி தொடர்கிறது. ரகசியமாக, தனியாக, கூட்டாக இந்த பெருமானார் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார்கள். அந்த மக்கா காபத்துல்லாவுக்கு அருகிலே உள்ள அபு குபைஸ் என்கிற மலையில் ஏறி நின்று கொண்டு மக்காவுடைய மக்களை எல்லாம் அழைக்கிறார்கள். அழைத்து சொன்னார்கள், இந்த மலைக்கு பிறகு ஒரு கூட்டம் உங்களை அழிக்க வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் ஏற்பீர்களான்னு கேட்டாங்க. மக்கள் சொன்னார்கள், நீங்கள் சொன்னால் உண்மையாக இருக்கும், நாங்கள் ஏற்போம். சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு அறிவிப்பை தந்திருக்கிறான், இந்த உலகத்திற்கு பின்னால் ஒரு உலகம் இருக்கிறது, அல்லாஹ் ஒருவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்கமாக மக்களை அழைக்க ஆரம்பித்தார்கள். எப்ப பகிரங்கமாக அழைக்க ஆரம்பித்தார்களோ பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான தொல்லைகள் அவர்களுக்கு வந்தது. அப்பாவி மக்கள் அடிமைகள், அவங்க தான் இந்த தீன்ல முதல் முதல வந்தாங்க. ஹஜரத் பிலாலை போல, ஹஜரத் ஹப்பாப், ஹஜரத் சுஹைப், சாதாரண அடித்தட்டு மக்கள், இவங்கெல்லாம் இந்த மார்க்கம் போதிக்கக்கூடிய சமத்துவம், ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லை, அடிமை எஜமான் என்கிற பாகுபாடு இல்லை, இந்த மார்க்கம் நமக்கு அழகான மார்க்கம் என்று சாமானிய மக்கள் அவங்க தான் இந்த தீனுக்குள்ள வர்றாங்க. அப்படி வந்தபோது அவர்கள் பல கஷ்டங்கள், பல சிரமங்களை அனுபவித்தாங்க. இதற்கு முந்தைய காலங்களிலும் இது சம்பந்தமான விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். சஹாபாக்கள் எவ்வளவு சிரமங்கள் பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி, இன்றைக்கு நாம இந்த நாட்டிலேயும் அதுபோன்ற ஒரு சிரமமான ஒரு காலத்தை தான் நம்ம எதிர்கொண்டிருக்கிறோம். இப்போது ஆளுகின்ற அரசாங்கம் பல வகையிலும் முஸ்லிம்களாகிய நமக்கு பல நெருக்கடிகளை கொடுப்பதற்கு படிப்படியாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது. நாம் அல்லாஹ்விடத்திலே அந்த நெருக்கடிகள் வரக்கூடாது என்று துவா செய்ய வேண்டும். ஒருவேளை வந்தால் மக்காவிலே அன்றைய முஸ்லிம்கள் என்ன சிரமத்தை சந்தித்தார்களோ அந்த சிரமங்களிலும் கூட அவர்கள் கடைபிடித்த அந்த பொறுமை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையைத்தான் மக்களுக்கு சொன்னார்கள். பொறுமையோடு இருங்கள், அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். பலவிதமான இன்னல்கள், பலவிதமான சிரமங்களை எல்லாம் அவர்கள் சந்தித்தார்கள். இஸ்லாத்தை ஏற்கிற மக்கள் எண்ணிக்கையில ரொம்ப குறைவாக தான் இருந்தாங்க, ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. யாராவது மக்காவிற்கு வெளியூரில் இருந்து வந்தால் உடனே இந்த மக்காவாசிகள் அவரை போய் சொல்லுவாங்க, இங்க மக்கால முஹம்மதுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நீங்க அவரை போய் பார்த்துடாதீங்க, அவர் ஒரு பைத்தியக்காரர், அவரை சந்திக்காதீங்கன்னு சொல்லி தடுத்துருவாங்க. ஆனால் அப்படி தடுத்ததே இஸ்லாம் வளர்வதற்கும் காரணமாக இருந்துச்சு. அந்த மாதிரி மக்காவிற்கு யமன்ல இருந்து ஒரு மனிதர் வந்தாங்க, அவங்க பின்னால சஹாபி. யமன்ல இருந்து வந்த அந்த மனிதர் யார், துஃபைல், அவருடைய பேர் துஃபைல் இப்னு அம்ர். அவர் ஒரு பெரிய சிறந்த மருத்துவர், அறிவாளி. அவர் மக்காவுக்கு வர்றாரு. மக்கா வாசிகள் எல்லாம் அவர் வந்ததுன்னு சொன்னாங்க, இந்த மக்கால முஹம்மதுன்னு ஒரு ஆள் இருக்கிறாரு, நீங்க அவரை மட்டும் பாத்துறாதீங்க. இப்படி சொன்னதுனாலயே அவருக்கு என்ன ஆசைன்னு சொன்னா, நாம் அவரை பார்க்கணும், ஏன் பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கும் அப்படிதான், இஸ்லாம் எவ்வளவு வேகமாக தடுக்கப்படுதோ, எவ்வளவு அதிகமாக விமர்சிக்கப்படுதோ, அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு ஆர்வமும் வருது, இந்த இஸ்லாம் என்னதான் சொல்லுது, இந்த மார்க்கம் என்னதான் சொல்லுது என்ற ஆர்வமும் வருது. இது அல்லாஹ்வுடைய நியதி. இந்த மார்க்கத்தை விமர்சிக்க விமர்சிக்க அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வளர்க்கிறான். துஃபைல் மகதி மக்கா வந்ததுமே எல்லாரும் அவர்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்க அவரை போய் பாத்துறாதீங்க. துஃபைல் அவர்கள் பார்த்தாங்க, ஏன் அவரை பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க, நாம போய் சந்திச்சுதான் பார்க்கலாம். உண்மையிலுமே இவங்க சொல்ற மாதிரி பைத்தியமா இருந்தா நாம அவங்களுக்கு சிகிச்சை செய்யலாம் என்று துஃபைல் இப்னு அம்ரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார்கள். துஃபைல் இப்னு அம்ரு இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய வசனங்களை ஓதுகிறார்கள். துஃபைல் அவர்களோ, இது எப்படி ஒரு சாதாரண மனிதர் சொல்ல முடியும், ஒரு பைத்தியமா இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல முடியும், எவ்வளவு பெரிய பொய்யை சொல்லி இருக்கிறார்கள். உடனே பெருமானாருடைய கரம் பிடித்து ஈமான் கொள்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பிடித்து ஈமான் கொள்றாங்க. இப்படி மக்கா வாசிகள் எவ்வளவு தடுக்க பார்த்தும் கூட இந்த ஈமானுடைய ஜோதி நாளுக்கு நாள் படிப்படியாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. மக்காவில் இருந்த காலங்களில் ரெண்டு பேர் பெருமானாருக்கு அரணாக துணையாக இருந்தாங்க. ஒன்று அவங்களுடைய மனைவி ஹதீஜா, இன்னொன்று அவங்களுடைய பெரிய தந்தை அபு தாலிப். இந்த இருவருடைய ஆதரவு இருந்த காரணத்தினால மக்கா குறைசிகள் பெருமானாரை ஒன்றும் செய்ய முடியல. ஆனா இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு
பல சிரமங்கள், பல இன்னல்களை அவர்கள் கொடுத்தார்கள். ஆனாலும் கூட அவர்கள் இந்த தீன விட்டுறல. ஒரு கட்டத்தில் அல்லாஹத்தலா மக்காவுடைய அந்த முஸ்லிம்களுக்கு இப்படி கூட ஒரு சலுகையை கொடுத்தான். என்ன சலுகைன்னு சொன்னா, இந்த மக்கா காஃபிர்கள் ரொம்ப உங்களுக்கு தொல்லை கொடுத்தாங்கன்னு சொன்னான், ரொம்ப உங்களுக்கு சிரமத்தை கொடுத்தாங்கன்னு சொன்னா, நீங்க வாயளவுல அவங்க சொல்லக்கூடிய தெய்வங்களுடைய பேரை சொல்லிக்குங்க, உள்ளத்துல ஈமான வைத்துக் கொள்ளுங்க, நாவளவில் அவங்க சொல்லக்கூடிய தெய்வங்களுடைய பெயர், அவங்க வழிபடக்கூடிய ஹுபுல் அப்படிங்கிற தெய்வங்களுடைய பெயரை வாயில சொல்லிக்குங்க, ஆனா உள்ளத்துல ஈமான வச்சுக்குங்க என்று அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். ஆனா இந்த அனுமதியை கூட அவர்கள் பயன்படுத்தவில்லை. அன்னை சுமையாவுடைய வரலாறு நமக்கு தெரியும். அவர்களை இரண்டு ஒட்டகங்களுக்கு மத்தியிலே கட்டி வைத்து அவங்கள சித்திரவதை செஞ்சாங்க. அவங்கள கொல்றதுக்கு முன்னால கூட மக்கா காஃபிர்கள் வணங்கக்கூடிய ஹுபுல் அப்படிங்கிற அந்த தெய்வ சிலை, அதை கொண்டு கொண்டு வந்து சொன்னாங்க, இந்த தெய்வ சிலைக்கு முன்னால கொஞ்சம் நீ குனிஞ்சா போதும், உடனே நாங்கள் விட்டுறோம்னு சொன்னாங்க. ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. அந்த தெய்வ சிலையின் மீது காரி துப்பினார்கள் அவர்கள். இத்தனைக்கும் அல்லாஹ் அனுமதி கொடுத்தான், உயிரை பாதுகாக்கணும்னு சொன்னா நீங்க நாவளவுல சொல்லிக்கிங்க, உள்ளத்துல ஈமானம் மறைச்சிக்குங்க. ஆனா சஹாபாக்கள் அதை கூட பொருட்படுத்தல, வேண்டாம் எங்களுக்கு, அந்த தெய்வ சிலையின் மீது காரி துப்பினார்கள். அவர்களது உடல் ரெண்டாக பிளக்கப்பட்டது. இப்படி பல்வேறு விதமான கஷ்டங்களை எல்லாம், இன்னல்களை எல்லாம் அனுபவித்தார்கள். இந்த சிரமங்களுக்கு பிறகு அல்லாஹ் பின்னால் மகத்தான வெற்றியை கொடுத்தான். மக்காவும் வெற்றி கொள்ளப்பட்டது, அங்குள்ள சிலைகள் எல்லாம் அகற்றப்பட்டது. அல்லாஹ் உணர்த்துவது என்ன, இந்த தீனின்படி வாழும் போது சிரமங்கள் வரத்தான் செய்யும். சிரமப்படாமல் கஷ்டப்படாமல் நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்று கற்பனை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு நாம சுகபோகமா வாழணும், எல்லா தவறையும் செஞ்சுக்கணும், எல்லா ஹராமான காரியங்கள் வியாபாரங்களையும் செஞ்சுக்கணும், அல்லாஹ் நம்மளே சொர்க்கத்துக்கும் அனுப்பணும், இதான் நம்முடைய கற்பனை. இந்த வரலாறுகளை சொல்வதனுடைய நோக்கம் என்ன, நபிமார்களும் அவர்களை பின்பற்றிய தோழர்களும் இந்த ஈமான் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு அவர்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஆக பெருமானாருடைய மக்காவுடைய 13 வருட வாழ்க்கை பல சிரமங்களும் கஷ்டங்களும் நிறைந்த வாழ்க்கை. எங்கு போனாலும் அடி உதைதான் எல்லோருக்குமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கடைவீதிகளுக்கு செல்வார்கள் இந்த ஈமானுடைய அழைப்பிற்காக. அவர்களுடைய குதிங்காலிலே கற்கள் எரியப்பட்டு கொண்டே இருக்கும். அவங்களுடைய குதிங்காலை நோக்கி, அவங்களுடைய குதிங்காலில் இருந்து ரத்தம் வழிய வழிய அவர்கள் இந்த பிரச்சாரத்தை செய்வார்கள். அவங்களுக்கு உறுதுணையாக அன்னை ஹதீஜாவும் பின்னாலேயே சென்றதாக சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரிய தாய்மார்களே, இந்த வரலாறுகள் மீண்டும் மீண்டும் சொல்லப்படணும். எதற்காக சொன்னால், நாமும் இந்தியாவில் அன்னைக்கு முஸ்லிம்கள் மக்காவில் சந்தித்தது போன்ற ஒரு சூழலைத்தான் இன்னைக்கு நாமளும் சந்திக்க இருக்கிறோம். அவ்வளவு மோசமான ஒரு அரசு மத்தியிலே அமர்ந்திருக்கிறது. இந்த சூழலிலும் கூட நாம பாவங்கள் செய்து கொண்டு தொலைக்காட்சிக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு வரக்கூடிய சீரியல்களையும் சினிமாக்களையும் நாடகங்களையும் பார்த்து கொண்டிருந்தோமே ஆனால் அல்லாஹ்வுடைய தண்டனையும் பிடியும் இன்னும் கடுமையாகத்தான் ஆகும். எனவே இனிமேலாவது நாம் தௌபா செய்யக்கூடிய உண்மையான இஸ்லாத்தின்பால் திரும்பி மார்க்கத்தை முழுமையாக நாம கடைபிடிக்கணும். இந்த அரசு எவ்வளவு பெரிய நெருக்கடிகளை நம் மீது திணித்தாலும் சரி, ஈமானை விடமாட்டோம் என்கின்ற உறுதி சஹாபாக்களிடத்தில் எப்படி இருந்ததோ அப்படிப்பட்ட ஒரு உறுதி நமக்குள்ளும் வர வேண்டும். எனவேதான் இந்த வரலாறுகளை சொல்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை நம்முடைய பிள்ளைகள் வீட்டில் சும்மா இருக்கிற நேரங்களில் பெருமானாருடைய சரித்திரங்களை சொல்லுங்க, அவங்களுடைய மூதாதையருடைய பெயர் என்ன, பெருமானாருடைய வம்சாவளி இருக்கிறது, அதை ஒரு காலத்தில் எல்லாரும் பாடம் செஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்களுடைய தந்தை பெயர் என்ன, அவங்களுடைய பாட்டனார் பெயர் என்ன, அவங்களுடைய முப்பாட்டனார் பெயர் என்ன என்று பல தலைமுறை பெயர்களை மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய பெண்களுக்கே கூட பலருக்கும் தெரியாது. எனவே அல்லாஹுடைய தூதருடைய சரித்திரங்களை, தமிழ்ல சின்ன சின்ன புத்தகங்கள் இருக்குது, அவங்களுடைய வரலாறுகளை படிக்கணும். நம்முடைய குழந்தைகளுக்கும் அதை கற்றுக் கொடுக்கணும். இதை கொண்டுதான் எதிர்காலத்துல நாம இந்த நாட்டில் இஸ்லாத்தையும் இந்த தீனையும் பாதுகாக்க முடியும். அதனால் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறோம், கடந்த வாரங்களிலும் சொல்லி இருக்கிறோம், பல நெருக்கடிகள் எல்லா மக்களுக்கும் பொதுவாக இந்த அரசாங்கம் தந்து கொண்டிருக்கிறது. நம்மெல்லாம் செய்திகளை அறிந்திருப்போம். இந்த பணம் செல்லாது என்று அறிவித்ததனால் எவ்வளவு நெருக்கடிகள் நமக்கு எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். பல்வேறு நெருக்கடிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் குறிப்பாக முஸ்லிம்களை மனதில் வைத்தும் இந்த அரசாங்கம் பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறது.
இந்த சூழ்ச்சிகளை வெல்றதுக்கு நம்மிடத்துல துவா என்கிற ஒரு பெரிய ஆயுதத்தை தவிர எதுவுமே இல்லை. இந்த துவாவை கொண்டுதான் நபிமார்கள் அல்லாட்ட உதவி தேடினாங்க. ஃபிரௌனுடைய அட்டூழியங்கள் அதிகமான நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தார்கள், ரப்பனா துமிஸாலா அம்வாலிஹிம், யல்லா இந்த ஃபிரௌன் அவனது கூட்டத்தாருடைய செல்வங்களை அழித்து விடுவாயாக, வஸ்துது அலா குலூபிஹிம், அவர்களது உள்ளங்களை நீ கடுமையாக தாக்குவாயாக. ஹாரூன் மூசா துவா செஞ்சாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னாங்க. அந்த துவாவுடைய தண்டனை தான் ஃபிரௌன் செங்கடலிலே அழிக்கப்பட்டான், கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் இந்த துவாவை கொண்டுதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ருதுக்கு எதிராக, நம்ருது ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன், துவா செய்தார்கள். அந்த நம்ருதுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பதற்கு ஒரு ஈயக்கு ஒரு கொசுவை கொண்டு அல்லாஹ் ஈயக்கொண்டு அவங்களுக்கு அவனுக்கு தண்டனை கொடுத்தான். நம்ருதுக்கு ஒரு ஈ அவன் மூக்குல போய் அது மண்டையில மூளையில போய் நின்னுகிடுச்சு. அது கொடுத்த துன்பம், அது கொடுத்த அதாப், அதிலேயே அவன் செத்து மடிந்தான் நம்ருது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவில. இப்படி பல கொடுங்கோல் மன்னர்கள் நபிமார்களையும் மோமின்களையும் வதைத்த போதெல்லாம் அந்த மூமின்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த துவாங்கிற ஆயுதத்தை தான் பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு நம்முடைய நாட்டை ஆண்டு கொண்டிருப்பதும் ஒரு தஜ்ஜால் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஃபிரௌன் நம்ருத் என்று சொல்லக்கூடிய அந்த கொடுங்கோல் அரசர்களுடைய வழியில் வந்த ஒருவன் தான் ஆட்சி செய்யறான். இந்த கொடுங்கோல் அரசனிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்மிடம் இருக்கிற ஒரே பலம் இந்த துவா தான். தாய்மார்களுடைய துவாவுக்கு அல்லாஹ்விடத்தில் வெயிட் அதிகம் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். நீங்க துவா செய்யணும். ஒரு காலத்துல முஸ்லிம்கள் மீது கொடுமைகள் கட்டவிழ்த்து விடப்பட்ட போதெல்லாம் தாய்மார்கள் தான் துவா செஞ்சாங்க. அந்த துவாக்களை கொண்டு அல்லாஹ் உம்மத்தை பாதுகாத்தான். தாத்தாரியர்கள் என்று ஒரு கூட்டம் முஸ்லிம்கள் மீது பல கொடுமைகளை கட்டவிழ்த்து விட்ட நேரத்திலே இந்த பெண்கள் தான் அல்லாட்ட அழுது துவா செஞ்சாங்க. அல்லாஹ் அந்த சமூகத்தின் தீங்கிலிருந்து இந்த உம்மத்தை பாதுகாத்தான். அதே போலதான் இப்போது நாடு பல நெருக்கடிகளை சந்திக்கிறது. முஸ்லிம்கள் மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கிறாங்க. நம்முடைய வருங்கால பிள்ளைகள் எப்படி இந்த நாட்டில் முஸ்லிம்களா வாழப்போகிறார்களோ என்று கவலைப்படுகிற அளவுக்கு நிலைமை மோசம். எனவே அல்லாஹிடத்தில் நீங்கள் எல்லாம் இந்த கொடுங்கோல் ஆட்சியாளர்களிடமிருந்து அல்லாஹ் இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தையும் நம்முடைய தீன், நம்முடைய குர்ஆன், நம்முடைய இஸ்லாம், அல்லாஹ் இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் அல்ல, அல்லாஹ் இந்த நாட்டில் கயாமத்து வரை இந்த தீன் நிலைத்திருக்க வேண்டும். நாம் எல்லாம் உண்மை முஸ்லிம்களாக வாழ வேண்டும். அதற்கு அல்லாஹ் நல்ல தௌஃபீகை தந்தருவானாக. வஆஹிர துஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இங்கே சில கேள்விகள் வந்துள்ளது. பள்ளியில் மாற்று மதத்தினர் கொடுக்கும் பரிசுகள் தின்பண்டங்களை குழந்தைகள் சாப்பிடலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது பரிசுகள் வாங்கி கொள்ளலாம், தின்பண்டங்களை பொறுத்தவரை அதை தவிர்த்து கொள்வது நல்லது. அவங்க எந்த மாதிரியான தின்பண்டம் கொடுக்கறாங்கன்னு எனக்கு தெரியல. சில நேரங்களில் மாற்று மத அன்பர்கள் கோயிலில் பூஜை செஞ்சதையும் கூட கொடுக்கலாம், அதனால அதை தவிர்த்து கொள்வது நல்லது.